வணக்கம், நான் உங்கள் போல். இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு சுவிட்சு போர்டு எப்படி அசம்பிள் பண்ணலாம், எப்படி எப்படி ஃபிட் பண்ணலாம், எல்லா பற்றி ஏ டு இசட் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீட்டில் ஒயரிங் வேலை நடக்குது. இப்போ சுவிட்சு போர்டு அசம்பிள் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். எல்லாம் வந்து ஆங்கர் கம்பெனியில் வந்து சுவிட்சு போர்டு பிளேட்டு ப்ளஸ் சுவிட்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆங்கர் கம்பெனி இது வந்து பேனசோனிக் கம்பெனியோட டையப்பா உள்ளது ஃபுல்லாக. இங்கே ஷீட்டு ஒன்று, இது வந்து நம்ம மெட்டல் போர்டு வச்சுருந்தாலும் மெட்டலுக்கு உள்ளது, உட்டுக்கு தனியாகவே இருக்குது. இதேமாரி சைஸில் கொஞ்சம் பெருசாக வரும் உட்டில் ஷீட்டு. இதுக்கு மெட்டலுக்கு உட்டுக்குன்னு தனியாக வரும். இதுமாரி மேலே உள்ள பிளேட்டோட டிசைன் இது வந்து ப்ளூ கலர் வாங்கிட்டுருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக பேக்கிங்கில் ஃபுல்லாக வந்திருக்கு. ஆங்கர் கம்பெனியில் போட்டிருக்காங்க. நல்லா பிராண்டடாக நல்லா யூசேஜுக்கு நல்லா இருக்குது. இது வந்து ரெண்டாவது பில்டிங் போடுறோம். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னத்துக்கு இருக்குது, இதேமாரி உள்ள போர்டு வந்து இந்த குத்துக்கு வச்சுருந்தாங்க. பழைய மாடல் டைப்பில் இடம் இல்லாததுக்கு வைப்பாங்களே, அதேமாரி இருந்தால் இந்த சைடு ஆப்போசிட் சைடும் சுவிட்சு சாக்கெட் போட்டிருக்கான். அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கான், அதையும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து சுவிட்சு போர்டு ஃபுல்லாக நம்ம சாக்கெட்டெல்லாம் இதில் வந்து எர்த்து வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் மேலே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே கொடுத்துருக்காங்க சாக்கெட்டில். அதேமாரி 20 amps சுவிட்சு போர்டு எம்சிபியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள கவரை போட்டுட்டு திரும்பி லாக் பண்ணுற மாரி போட்டு நல்லா டைட்டாக ஃபிட்டாக வர மாரி போட்டிருக்காங்க. ஏன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சில் மைனஸ் என்னென்னா அந்த காது தான் உடையிற மாரி கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா சாக்கெட் டைப் ரெகுலேட்டர் பார்த்தா ஸ்டெப்பு வந்து நல்லா ஹார்டாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டெப்பு நல்லா போடுற மாரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஆங்கரில். இது வந்து ரெகுலேட்ரு ஃபுல்லாக அந்த ஹார்டான அந்த காது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு எல்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து 5 amps சுவிட்சு, 5 amps சுவிட்சு இதேமாரி மாடல்லாம் இருக்குது. 6 amps சுவிட்சு இதேமாரியே சைஸில் இருக்குது. நல்லா ஹெவி அந்த பிளேட்டு தான் ஹெவியாக கொடுத்துருக்காங்க போல். நான் பிரித்து பார்க்கல, பட்டு இதேமாரி அந்த சுவிட்செல்லாம் தனியாக பார்த்தோம். இந்த ஃப்ரேமில் ஈஸியாக நல்லா ஃபிட்டாக வர மாரி நம்ம சுவிட்சு சப்போஸ் இந்த சைடு மாற்றுறதுக்காக கயற்றப்பே தருது. நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அதேமாரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வச்சு லாக் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. அதே ஆப்போசிட்டும் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். 5 amps சுவிட்சு இது நல்லா ஸ்கொயராக நல்லா ஷேப்பு ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. அதில் அதேமாரி 5 amps சாக்கெட் இது. இது வந்து எர்த்து வந்து கீழே கொடுத்துருக்காங்க, டாப்லேருந்து பின்னே ஏறுற மாரி. இதில் வந்து இப்போ 5 pin ஹோல்ஸ், இப்போ 5 holes இருக்குமா, அது வரது கிடையாது. இப்போ 3 pin ஹோல்ஸ் தான் எல்லா கம்பெனிலையும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பழைய ஸ்டாக்கு மட்டும் வந்துட்டுருக்குது. இப்போ 5 pin அந்த டாப்பு அந்த ஹோல்ஸ் உள்ளது. இப்போ இதேமாரி சாக்கெட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சு இதேமாரி போர்டு எல்லாம் அதுக்கேற்ற மாரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா லூப்பிங் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் அந்த ஷீட் அப்படியே செட் பண்ணி கஸ்டமர்ட்டே காட்டினோம். இதேமாரி தான் இருக்குன்னு சரி ஓகே, இதை அவங்க செலக்ட் பண்ணது நல்லா இருக்குது, அதை ஃபிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரூமில் உள்ளது, இந்த ரூம்லாம் ஒயரிங் பண்ணது இருக்குது. இது வந்து 20 amps சுவிட்சு. மேலே இண்டிகேட்டர் இருக்குதா என்னதில்லை, ஆனால் லைட்டிங் தெரியல, ஒரு மார்க்கிங் மட்டும். மற்ற சுவிட்சுனா 20 amps காட்டும். வித்து இண்டிகேட்டர் சுவிட்சு போட்டாலும் எரியிற மாரி வச்சுக்கலாம், பர்மனெண்ட்டாக எரியிற மாரி நம்ம கொடுக்குற கனெக்ஷனை பொறுத்து இருக்குது. இது 20 amps சாக்கெட்டு உள்ள பிராஸில் தான் பட்டை எல்லாம் கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுற மாரி. இதுலேயும் எர்த்து கீழே தான் கொடுத்துருக்காங்க. மேலே செக் பண்ணுறதுக்கு மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, எர்த்து லீக்கேஜ் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. எர்த்து லீக்கேஜ் தான் செக் பண்ணால் திருப்பின் டாப்பை சொருவிட்டுனா நம்ம லீக்கேஜ் செக் பண்ணுற மாரி இருக்கும் சில இடத்துல. அதுக்காக தான் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணால் நம்ம இது வந்து கிச்சன் போர்டு 5 amps சாக்கெட் ஒன்று, 6 amps 20 amps சாக்கெட்டு கொடுத்துருக்கோம். அது நம்ம இண்டிகேட்டர் அதுக்கேற்ற மாரி கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து கிச்சன் என்ட்ரன்ஸ் போர்டு. இது இதில் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு ஒயரு எல்லோ கலர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஃபேன் ரெகுலேட்டர் பாயிண்ட் ஒயர் தான் வந்து தனியாக கொடுத்தாச்சு. நியூட்ரலு தனியாக கொண்டு வந்து காமனாக கொடுத்தாச்சு. நம்ம பேஸு கொண்டு வந்து ரெண்டு சுவிட்சு சாக்கெட்டுக்கு ப்ளஸ் இன்னொரு லைட்டுக்கு கொடுத்துட்டு எர்த்து நம்ம சாக்கெட்டில் உள்ள எர்த்து பாயிண்ட் கொடுத்தாச்சு. எர்த்து பாயிண்ட்டு கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சாக்கெட்டுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. நம்ம வந்து பாயிண்ட் எல்லாம் ரெகுலேட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம ஃபேன் பாயிண்ட் ஏற்கனவே டேப் அடித்து வச்சுருக்கோம். அதுக்கு டேப் அடித்து வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லோ கலர் வந்து இன்வெர்ட்ரு கொடுத்துட்டு இன்வெர்ட்ரு வந்து First switch plus rendav switch. First switch T plate plus rendav fan regulator connection கொடுத்து இப்பே வச்சிரோம் இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி வயரிங் பண்றப்ப எல்லாத்தையும் டீடைலா வச்சிரோம் நம்ம இது வந்து இந்த ரூமோட இந்த கிச்சன்ல உள்ள ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு போல 20 ஆம் சர்க்யூட் போட்டு நம்ம எந்த சைடு வரமோ அந்த சைடு ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் போற மாதிரி வச்சாதான் ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் இருக்கணும் அப்புறமா கொஞ்சம் யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் இருக்கணும் நம்ம அந்த போர்டுக்குள்ள பேஸ் நியூட்ரல் இப்படி செட் ஆகி எடுத்துறோம் ஃபுல்லா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இன்வெர்ட்டர் போர்டு வந்து சார்ஜ் ஆவறதுக்கு ப்ளஸ் 2-வே சுவிட்ச் இண்டிகேட்டர் திரும்பி டெலிவரி பண்றது இந்த வீடியோ மட்டும் தனியா போடுறேன் இன்வெர்ட்டர் போர்டு கனெக்ஷன் ஏன் bro இவ்ளோ பெரிய போர்டு வைக்கிறீங்க இன்வெர்ட்டர் இருக்குன்னு கேக்குறாங்க அத பத்தி யூசேஜ் ஃபுல்லா நம்ம வீடியோ தனியா போடுறாங்க இது வந்து கிச்சன்ல உள்ள போர்டு இது வந்து அட்டாச் பாத்ரூம் போறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 20 ஆம்ஸ் நம்ம லூப்பிங் பண்றது அப்படியே போட்டுறோம் 20 ஆம்ஸ் சாக்கெட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு நம்ம இன்வெர்ட்டருக்கு தனியா ஒரு பாத்ரூம் கொடுக்கறாங்க ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துறோம் ஒரே ஒரு பாயிண்ட்க்கு மட்டும் கொடுத்துறோம் மத்தபடி நம்ம டாப்ல மெயின் கொடுத்தாலும் ஓகே தான் கீழ மெயின் கொடுத்தாலும் ஓகே தான் டாப்ல பாயிண்ட் கொடுத்தாலும் ஓகே தான் கீழ பாயிண்ட் கொடுத்தாலும் ஓகே தான் எங்க வேணுமோ கொடுத்துக்கலாம் நிறைய பேர் இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுக்கறப்ப என்ன டவுட் கேக்குறாங்கன்னா எப்படி சார் போவுன்னு கேக்குறாங்க நீங்க மெயின் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்வெர்ட்டர் வயர் கொடுத்தாலே போதும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல இன்டிஜுவலா நியூட்ரல்லாம் போடணும் அவசியம் இருக்காது உங்களுக்கு இது வந்து போர்டு ரூம்ல வந்து 2-வே போர்டு 2-வே தான் நிறைய மெத்தட்ல இருக்கும் நீங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு வயர் மட்டும் இழுத்துட்டு தனியா போட்டுட்டு டாப்ல கொடுத்துட்டு டாப் பாட்டத்துல கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணுங்க சில பேர் பேஸ் நோட்ல வயர் மிச்சப்படுத்தற தனித்தனி வயரே எடுத்து வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்கா இருக்கும் இது வந்து தனித்தனியா வயர் இழுத்து கொடுத்துருங்க ஃபுல்லா வயர் பத்தி வீடியோ எல்லாத்தையும் பத்தி வீடியோ தனித்தனியா போட்டுருக்கேன் அந்த டீடைலா பாருங்க நீங்க சுவிட்ச் போர்ட பத்தி டீடைலா சொல்றேன் இது பெட் போர்டு பெட்போர்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெட்போர்ட்ல பிரேக்கர் வச்சிருக்கோம் மேலே ஒரு 20 ஆம் சாக்கெட் மட்டும் வச்சிருவோம் பெட்போர்ட்ல ரெகுலேட்டர் ஃபேன் ஸ்பீடு குறைக்கிறதும் வச்சிட்டு நம்ம ஏசி கண்ட்ரோல் பண்றதும் வச்சிட்டா பெட்போர்ட் போய் ஏசி ஆஃப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யூசேஜ் ஆகும் உங்களுக்கு இதே மாதிரி இன்வெர்ட்டருக்கு லூப்பிங்னா நம்ம 1 ஸ்கொயர் மேம் பண்ணிக்கிங்க மேக்ஸिमम கம்பியில காப்பர் கம்பியில சில பேர் பண்ணுவாங்க அது ஈஸியான மெத்தடா இருக்கும் சுவிட்ச் மாத்தறப்ப கஷ்டமா இருக்கும் சேஃப்டி இல்லாம இருக்கும் நீங்க ப்ராப்பரா அதுக்குள்ளது பாத்துக்கங்க ஏனா வயர்ல லூப்பிங் போடுங்க மேக்ஸिमम லூப்பிங் போடுங்க இப்போ இந்த மெட்டல் பாடிக்குனா இதே மாதிரி நைஸ் ஸ்க்ரூவா இருக்கும் அதெல்லாம் போடாதீங்க ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டார் போடுங்க ஈஸியான முறையில் ஏத்தலாம் இறக்க சீக்கிரமா கைட்டலாம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் போல் YouTube சேனலை Subscribe பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்புல்லான வீடியோக்கள் நிறைய வரும் மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க நன்றி